இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். வாங்க இன்றைக்கி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறா தொக்கு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக நான் 2 நிமிஷம் இதை மூடி வைக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நான் மூடி திறந்து பார்க்குறேன். இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது க்ளீன் பண்ண இறாவை போட்டுடலாம். நான் 1 கிலோ இறா எடுத்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்குறேன், இப்போ இன்னும் கொஞ்சம் போடுறேன். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா இறாலே நிறைய தண்ணி விடும். அதனால தான் இப்போ இது இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஆனால் இவ்வளோ தண்ணி வந்திருக்குது. இறா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போடுறேன், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காய் பால் விடுறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். சிம்மில் இருக்கட்டும். தேங்காய் பால் ஊற்றி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இறா தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குது. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போடுறேன். டேஸ்டான இறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.